ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் கொஞ்சம் எம்எஸ் தோனி நீ இன்ஜுரி பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துடலாம்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இதான் லேட்டஸ்ட் அப்டேட்டை உங்களுக்கு சொல்லலாம் தான் இந்த வீடியோ. ரைட், அது மாதிரி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா. ரைட், விஷயத்துக்கு போவோம். நீ இன்ஜுரி, எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல கப்பு ஜெயிச்சது, அஞ்சாவது கப்பு, அது மகத்தான வெற்றி. பெரிய பெரிய பிளேயர் எல்லாமே ஜெயிச்சாங்க பாருங்க. எனிவே, விஷயம் என்னன்னா, ஹோல் டோர்னமெண்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க அவர் நீ வந்து ட்ரபிள் ஆகிட்டே இருந்தது. நடுவில் கூட அஞ்சாறு மேட்சுக்கு அப்புறம் விளையாடுவாரா மாட்டாரா இந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன் போச்சு. நிறைய போட்டோஸ் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டு இருந்தது. எல்லாத்தையும் மீறி அவர் விளையாண்டார். தெரியும் அவரோட இம்பார்ட்டன்ஸ் இஸ் வெரி வெரி முக்கியம் அவரோட இது ஃபீல்டில் இருக்கிறது. ஆஸ் அ கேப்டன் ஸ்பெஷலி, அண்ட் தென் ஆஸ் அ கீப்பர், பேட்ஸ்மேனை கூட அவர் தேவைப்படலை. இருந்தாலும் ரசிகரை திருப்திப்படுத்துறதுக்காக நாலஞ்சு பால்ல இருந்து கடைசியில் வந்தார். இல்லைன்னா ஜடேஜா மொயின் எல்லாம் கூட அமைச்சிருக்கலாம். த்ரூ த டோர்னமெண்ட் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ரைட், நீ இன்ஜுரிக்கு வரும். நீ இன்ஜுரி வந்து ரொம்ப லேட் ஆகும் அதனால் ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஏன்னா அவர் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஹர்ஷப் பகலை கேட்கும்போது சொன்னார், அடுத்த சீசன் என் கிஃப்டாக ஃபேன்ஸ் கொடுக்க விரும்புகிறேன், அதுதான் என்னால் பண்ண முடியும். எம்எல்ஏ இவ்வளோ அன்பு அஃபெக்ஷன் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா கிரவுண்ட்லையும் கொடுத்தாங்க. பட் என் பாடி கோஆப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக நான் விளையாடுவேன் அடுத்த சீசனு. 9-10, 8-9 மந்த்ஸ் இருக்குது ரெக்கவர் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு உடனே போய் டாக்டரை பார்த்துட்டு இருப்பாங்க நாலஞ்சு நாளில். சில பேர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன அவசரம், இன்னும் 9 மாதம் இருக்கேன், இப்போ எதுக்கு போவானே, 4 மாதம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு அப்புறம் போலவா. ஆனால் அவர் கிடையாது, இஸ் அ டீம் மேன். சிஎஸ்கேக்காக இது, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக இது. ஃபைனான்ஷியலோ புயரோ புகழோ பணமோ எல்லாம் அவர் பார்த்துட்டாரு. இனிமேல் எதுவுமே தேவையில்லை, இருந்தாலும் ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தணுமேன்ட்டு நேற்று மும்பையில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணியிருக்காரு. ஸோ அது சிஇஓ சிஎஸ்கே சிஇஓ மிஸ்டர் காசி சுனாதனே சொல்லியிருக்காரு, செக்அப் போயிருக்காரு, தேவைப்பட்டால் சர்ஜரி நடக்கணும்னு. டாக்டர் தீக்ஷா அவர் தான் வந்து டைரக்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன், அவர் தான் அவரை தான் பார்க்க போயிருக்காரு நேற்று. அவர் தான் ரிஷப் பந்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் டாக்டர் இன் மும்பை, தேவைப்பட்டால் சர்ஜரிக்கு போவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெஃபினெட்லி யூனோ லாங் ரெக்கவரி பீரியட் ஆகும் சர்ஜரி. ஆனால் அவர் எதுக்கு இப்போயே போயிருக்காருன்னா, ஒரு 2-3 மாதம் ரெக்கவர் ஆனாலும் இல் பி ஃபிட். ராஜன் அடுத்த மார்ச் தானே ஐபிஎல், நம்ம ஜனவரியில் சர்ஜரி பண்ணிக்கலாம்னு அப்படி கிடையாது. பவன் ஷராவத் அப்படியே பார்த்தீங்களா, அன்ஃபார்ச்சுனேட் டக்குன்னு ஆனதுனால பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு 2 நிமிஷம் உண்டார், 2 செகண்டு, 6 மாதத்துக்கு விளையாட முடியல அவரால். ஸோ இது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் விக்கெட் கீப்பிங் அஜயலாக இருக்கணும். இந்த ஏஜில் இந்தியாவிலேயே ஒரு 3 பெஸ்ட் ஃபிட்டஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி, விராட் கோலி அண்ட் ஜடேஜா. பாக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருவாங்க. 42 வயசுல இந்த மனுஷன் மக்களுக்காக ஃபேன்ஸ்க்காக விளையாடுறானா, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் தேவைப்பட நீ சர்ஜரி போக மாருங்க. 25 வருஷமாக திரும்பி விளையாடிட்டு இருக்காருங்க. இந்த 1-2 வருஷம் தான் இன்டர்நேஷனல் விளையாடல. டெஸ்ட் மேட்ச், 1 டே, T20, ஐபிஎல், ப்ராக்டிஸ், லீடிங் த சைடு, டொமஸ்டிக் விளையாண்டது, அப்புறம் இந்தியா ஏ விளையாண்டது, இந்தியா அண்டர் 19 விளையாண்டது, எத்தனை நாள். அதுவும் கீப்பிங் ஃபீல்டரே நீங்கள் வந்து கேட்ச் விட்டலாம், 50 ஓவரில் 1 பால் வரும், 2 பால் வரும் கேட்ச். இவர் அப்படி இல்லை, ஒவ்வொரு பாலும் அட்டன்டிவாக இருக்கும்னா என்ன அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். பாய்ஸ் அவர் ரோல் மாடலாக எடுத்துங்க. எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், எப்படி வெல் இன் அட்வான்ஸாக டிடெக்ட் பண்ண ஒரு விஷயத்த, சர்ஜரி தேவைப்பட்டால் அவர் போவார்னு சொல்லியிருக்காரு. ஸ்டீஃபன் பெமின் கோச்சே மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்டே சொன்னார், அவரோட லெஃப்ட் நீ ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கு, அண்ட் அவரோட ரெஸ்ட்ரிக்டிங் இஸ் மூவ்மெண்ட், அவரோட மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அவரோட அவர் ஃபிட்னஸில் வெரி ப்ரொஃபஷனல், ஃபிட்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் அப்படின்னு அவரே வர சொன்னார். யூனோ அதனால 74 மேட்சில் வந்து ட்ராவலிங், யூனோ நெட் ப்ராக்டிஸ், ஜெட் லேக்கு, சோ மெனி திங்ஸ், தேவைப்பட்ட சர்ஜரி எடுத்துப்பாருன்னு. மேபி இன்னைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் சர்ஜரி எப்போ பண்ண போகிறாங்கன்னு. இட் இஸ் ரெக்கவரி பீரியட் தான் ஜாஸ்தி ஆகும். அண்ட் பெஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இதில். கிரிக் பஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆக்க எல்லாத்துலேயுமே அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நான் தான் லேட்டு அப்டேட் பண்ணுறது. அவரோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில் அண்ட் கேப்டன்சி இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், மோர் தன் த பேட்டிங். அதுக்காக தான் ஃபீல்டர் இருந்தால் கூட அப்படி பும்ராலாம் பாருங்கள், இன்னும் நீ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. 1.5 வருஷம் ஆக போகுது நினைக்கிறேன். ஆர்ச்சர் 1 வருஷம் ஆகட்டும், அவங்களும் ஃபாஸ்ட் பாலிங் இன்னும் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. நீ அவங்களோட முக்கியம் விக்கெட் கீப்பருக்கு, ஃபாஸ்ட் பாலர்னா 4 ஓவர் போட்டு போயிடலாம். இவர் 20 ஓவரும் பார்த்துட்டே இருக்கணும் பால, அது இட்ஸ் நாட் ஈஸி. ஐ டோன்ட் திங்க் எனி ஸ்போர்ட்ஸ் மேன் அந்த அளவுக்கு தன்னோட வழியை பொறுத்துக்கிட்டு வெளியில் காட்டாமல், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வழியை காமிச்சா நம்ம டீமை ரிஃப்ளெக்ட் ஆகும், பசங்கள்லாம் டீமாரலைஸ் ஆகிடுவாங்கன்னு காட்டவே இல்லை பாருங்க. பொதுவாகவே எமோஷனை காட்ட மாட்டார், பட் இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாருமே கற்றுக்கலாம் அவர்கிட்ட. நாட் ஓன்லி லீடர்ஷிப், ஹவு டு யூனோ ஜட்ஜ் தி ஆப்போனன்ட், எப்படி ஒரு ரிசர்ஸை யூஸ் பண்ணணும், ஏன்னா எப்படி ஃபிட்னஸ்க்கு. இதுக்கு 2 மாதம் முன்னாடி ப்ராக்டிஸ் ஆரம்பித்தார், மார்ச் 31 ஜனவரியிலேருந்து ப்ராக்டிஸ் ஆரம்பித்தார், உங்களுக்கு ஞாபகம். எனிவே டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, அவங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ சர்ஜரி அதை பற்றின மோர் டீட்டெயில் வர வர அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். பொறுமை பார்த்தது பிறகு நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.